ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டாப் 10 தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வேலை வாய்ப்பு வீடியோ பாத்தீங்கன்னா, ஐடிபிஐ பேங்க்ல இருந்து ஒரு 600 காலி இடங்கள் வந்திருக்கு. இது எப்படி அப்ளை பண்றது அனைத்து விவரங்கள் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போல வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய டிஎன்பிசி டாப் 10 தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதும் இது போல வீடியோக்கள் அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் உங்க தெரிஞ்ச நண்பர்கள் அனைத்துமே ஷேர் பண்ணுங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டிகிரி முடிச்சுனா அப்ளை பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க. உங்க தெரிஞ்ச நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம முழுவதும் போகணும். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிராஜுவேட் ஃப்ரம் ரெக்யூர்மெண்ட் யூனிவர்சிட்டி எந்த டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 23 to 28 வரை அப்ளை பண்ணலாம். டேட் ஆஃப் த ஆன்லைன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 21/7/2019. நேம் ஆஃப் த போஸ்டிங் பாத்தீங்கன்னா 600 கொடுத்துருக்காங்க. யுவரால் பொறுத்த வரைக்கும் 273, எஸ்சி 90, எஸ்டி 45, இடபிள்யூஎஸ் 30, ஓபிசி பொறுத்த வரைக்கும் 172, விஹெச்சி 6, ஓஹெச்சி 6, ஹெச்சி 6, எம்ஐடி பாத்தீங்கன்னா 6. அதே போல இதுக்கு எலிஜிபிள் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் த டேட் June 1, 2019 இருக்க வேண்டும். இதை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட்டட் பாத்தீங்கன்னா June 1, 2019 ஏஜ் மேக்சிமம் 28 வயசு இருக்க வேண்டும். செகண்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் 5 வருஷமும், அதர் பேக்ரவுண்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா 3 வருஷமும், பிரசன் வித் டிஃபரெண்ட்ல பாத்தீங்கன்னா 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு கமிட்டி ஒர்க்கும் பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதை நான் டிஃபரெண்ட் அப்டேட்லயே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ₹150, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டும் ₹70 வந்து ஆல் கேண்டிடேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பேங்கிங் டிரான்ஸ்போர்ட்டு, அடுத்தது நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு ஃபீ, போஸ்ட்டு ஸ்டலம் மூலமும் கட்டலாம். அப்படி அப்ளை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்து பேமெண்ட் பண்ணணும். இதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 23/6/2019 டேட் ஆரம்பிச்சு 3/7/2019 அப்ளை பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் மூலமாக உங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணணும், அப்புறம் வந்து இமெயில் ஐடியில் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு அதில் வரும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் ரிசபிள். பேமெண்ட் ஆன்லைனில் தான் 23/6/2019 3/7/2019 வரையும் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் ₹150 கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட் ₹700 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மல்பி எப்படி உண்டு ஸ்கூல் பேக் 2019 அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ண போகிறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்தது கிளிக் த யூசிங் பேசிக்கலி இந்த பேஜ் வரும். அதுக்கு வந்து அடுத்து ஓடிபி எஸ்எம்எஸ் மூலம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் எக்ஸட்ரா டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ அப்லோடு, சிக்னேச்சர் அப்லோடு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வில் பி டன் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மூலமாக தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்கள் இதில் இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏஜ் 10th 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கு வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அது எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் செகண்டரி பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிகிரி ஃபால் சர்டிஃபிகேட், நீங்கள் ஹையர் ஸ்கூல் வந்து கிளாஸ் 10th and 12th மெரிட் ஷார்ட் அண்டு பாஸ்ட் சர்டிஃபிகேட் வெடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23/6/2019 3/7/2019 ஆன்லைன் அப்படி க்ளோஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் 3/7/2019 டேட் ஆஃப் த ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 21/7. உங்களுக்கு இது செலக்டர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மூலமாக நடத்தப்படுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது டேட்டா ஐஎன்டி, அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் தான், குவஸ்டின் அப்டேட்லி ஜென்ரலி எக்கனாமிக்கலி, அதுக்கடுத்து பேக் பேசிக்கலி இந்த பேங்க் இதை பற்றி கேட்பாங்க. மொத்தம் 60 மார்க் வைக்கிறாங்க, 2 hour எக்ஸாமினேஷனு. அதுக்கடுத்து பொறுத்த வரைக்கும் மேலும் விவரங்கள் அனைத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அனைத்து விவரங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற வெப்சைட் பற்றி இந்த கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஓகே, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. செலக்டடு எம்டிஎஸ்ஐ எம்ஆர்ஆ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபுல் நேம் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி ஓடிபி வரும். ஓடிபிலாம் முடிச்சுட்டு பிறகு உங்களுக்கு இமெயிலுக்கு எல்லாமே வரும், அதில் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ளை பண்ணுற வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். நன்றி வணக்கம். உங்கள்தோட டிஎன்பிசி டாப் 10 தமிழ் நன்றி வணக்கம்.